ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எபி சமையல் Healthy Tips. இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் முருங்கை மரம்லாம் இருந்துச்சுன்னா கம்பளி பூச்சி நிறைய வரும் ஸோ அந்த கம்பளி பூச்சை நம்ம வந்து அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பூச்சி நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல நம்ம உப்பை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாகும் பட் சேம் டைம் நம்மளை கம்ப்ளீட் பூச்சி சப்போஸ் கடிச்சிருச்சு அப்படின்னா அது கடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா முருங்கை இலையை கொஞ்சமாக தள்ளி அது கூட நம்ம உப்பும் சேர்த்து நம்ம கடித்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அது வந்து சரியாகும் அந்த விஷம் வந்து முடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாள் வச்சுட்டு விட்டுறக்கூடாது கட்டி கண்டிசா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து வைக்கணும் இப்போ நம்ம அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் கம்பளி பூச்சி வந்தது ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஒரு டெமோவாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க முருங்கை மரம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த முருங்கை மரத்தில் தான் வந்து கம்பளி பூச்சி வர ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் கம்பளி பூச்சி அந்த மரம் ஃபுல்லாகவே இருந்தது ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிட்டர்ஜென்ட் பவுடரை கலக்கி பழைய சோப் எல்லாமே கலக்கி இது ஃபுல்லாக போட்டாங்க அது அப்படியே வந்து அதில் செத்து போயிடுச்சு பாதி கம்பளி பூச்சி என்ன ஆயிடுச்சுன்னா எஸ்கேப் ஆகி அப்படியே பக்கத்தில் இருக்க வேறு மரங்கள்லாம் போக ஆரம்பிச்சிது உங்களுக்கு இந்த மரத்தை பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த மரத்தில் இவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மரத்தில் வந்து அவ்வளோ காய் காய்க்கும் நிறைய இலைகள் எப்போவுமே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இலை கூட இல்லை எல்லா இலையுமே மொத்தமாக சாப்பிட்டுருச்சு அப்போ அது எந்த அளவு இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஸோ இப்போது அந்த மரத்தில் இருந்த நிறைய கம்பளி பூச்சி இப்போ எங்கள் வீட்டு மரத்துலேயும் ஏற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு காமிக்கிறேன் ஆக்சுவலாக மெயினாக எஃபெக்டான முருங்கை மரத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்பவே கம்மி கேப் தான் ஸோ எங்கள் மரத்தில் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பளி பூச்சி அப்படியே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது மதிலில் அதே போல் பார்க்கிங் ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஒன்று ரெண்டுன்னு எப்போவுமே வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க சேரில் அதே போல் செப்பல்லு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கம்பளி பூச்சி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கத்திரிக்காய் செடி இதுலேயும் பாருங்களேன் அந்த லீஃபில் சின்னது முதல் சின்னது முதல் கொண்டு பெருசு வேற கம்பளி பூச்சி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த போஸ்ட்டாக நட்டுருக்கோம் இல்லையா தோட்டத்துக்கு அந்த போஸ்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி இருந்துட்டு தான் இருந்தது ஸோ வந்து அது எங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சாக போச்சு அதை எப்படி நம்ம வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேலஞ்சாக போச்சு நான் ஒரு லீஃபில் இருந்ததை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு பட் இருந்தாலும் நான் அந்த லீஃபை பறிச்சுமே அது வந்து அந்த இடத்த விட்டு அசையலை அது அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தது இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பளி பூச்சி மேலே தான் நான் மருந்து தெளிக்க போகிறேன் ஆக்சுவலி இது ரொம்ப முரட்டு பீஸாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே தான் மருந்து தெளிக்க போகிறேன் இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதே போல் நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற பெருங்காய பொடி நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பெருங்காயமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் பெருங்காய பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் அது போக நீம் ஆயில் வேப்பை என்ன நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம தனித்தனியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து ஒரு சின்ன சாம்பிளுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து மூணையுமே நான் சேர்த்து ஆட் பண்ணி நான் இப்போ இப்போ அதுக்கு மேலே ஊற்ற போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கம்பளி பூச்சி வந்ததுன்னா இந்த மூணு ஆப்ஷனில் எது இருந்தால் கூட நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஜஸ்ட் வந்து மூணையுமே சேர்த்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் வந்து மூணையும் சேர்த்து ஆட் பண்ணேன் பட் வந்து பார்த்திங்கன்னா உடனே கம்பளி பூச்சி அது வந்து சாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சமாக அதுக்கு மேலே தெளித்து கொஞ்சம் டைம்லேயே அதை வந்து செத்துருச்சு மேபி சிலவங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம் அது ஏன் வந்து கொல்லணும் அப்படின்னு பட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்கிங்லலாம் வரும்போது குழந்தைங்களுக்கு வீட்டில் அது ரொம்ப ரிஸ்கி அது வந்து மேலே பட்டுருச்சுன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப அப்படி தடிச்சு வீங்கியிருக்கும் அது நம்மளாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் பட் குழந்தைங்களுக்குலாம் அந்த பெயினை சொல்லக்கூட தெரியாது டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் வந்து நேச்சுரல் வேலை தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா நீங்கள் நீம் ஆயில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி கூட நீம் ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து அடிச்சு விடலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் ரெண்டு டு மூணு நாள் நீங்கள் கண்டினியூஸாக அடித்தா மட்டும்தான் அது வந்து மொத்தமாக கம்ப்ளீட்டாகவே அது வந்து மரத்துலேருந்து காலியாகும் இல்லைன்னா மரத்தில் ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் இப்போது நம்ம மூணே ஆட் பண்ணியாச்சு நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் வேப்ப எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே பெருங்காய பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பளி பூச்சிக்கை மேலே நம்ம வந்து தெளிக்க போகிறோம் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பளி பூச்சிக்கை ஆக்சுவல் முகத்தில் வந்து போட்டால் தான் அது வந்து இம்மிடியேட்டாக அது வந்து சாகும் நாங்கள் வந்து முகத்தில் ஃபஸ்ட்டு அடிக்காமல் உடம்புல மட்டும் அது போட்டனால அது கொஞ்சம் தூரம் போச்சு பட் கொஞ்சம் தூரம் போனாலும் அதுக்கப்புறமேட்டு அது வந்து அதை செத்துடுச்சு உங்கள்கிட்ட ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அந்த பாட்டில் இருந்தாலே நம்ம அழகாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பட் என்கிட்ட அந்த மாதிரி இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு மகள மட்டும் கலந்து நான் இப்போ அதில் ஊற்றுறேன் பாருங்கள் நான் இப்போ அதை ஊற்றின உடனே இப்போ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த லீஃப்லேருந்து ஃபாஸ்ட்டாக போய் கொஞ்சம் தூரம் நடந்து போச்சு நடந்து போயிட்டு தான் அது அப்படியே அதில் வந்து இறந்து விழுந்துருச்சு இப்போது என் வீட்டில் இருக்க பக்கெட் எடுக்கிறேன் பெரிய பார்க்கிங்கில் இருந்த பக்கெட் அந்த பக்கெட்டுக்குள்ளே மட்டும் எவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இந்த பக்கெட்டில் இருந்த கம்பளி பூச்சி மேலேயே நான் வந்து தெளித்தேன் பக்கெட்குள்ளே கம்பளி பூச்சி கூடவே ஒரு கரப்பான் இருந்தது அதுக்கு மேலேயும் நாங்கள் தெளித்து பார்த்தோம் சரி ஓகே அது சாகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெளித்து பார்த்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா அது சாகலை மற்றபடி கம்பளி பூச்சி எல்லாமே வந்து செத்துருச்சு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு டு மூணு செகண்ட் தான் அதுக்குள்ளேயே வந்து அது அப்படியே இருந்து செத்துருச்சு இப்போது அந்த பெரிய கம்பளி பூச்சி பாருங்களேன் கொஞ்சம் தூரம் போச்சு கொஞ்சம் தூரம் போய் அது முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு நான் தரையில் ஓடின கம்பளி பூச்சி மேலேயும் அதே போல் செடிக்காக வச்சுருக்க அந்த போஸ்ட் மேலே இருந்த கம்பளி பூச்சிலையும் வந்து நான் டேரெக்டாக மூணையும் மிக்ஸ் பண்ணதை அடிச்சு விட்டேன் பட் நீங்கள் இதே இது மரத்தில் அடிக்கிறதா இருந்தால் எதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மூணையுமே வந்து நீங்கள் சேர்த்து அடிக்க வேணாம் நம்மக்கிட்ட ஸ்ப்ரே டைப் இருந்தால் நமக்கு வந்து தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகாது இல்லைனா நமக்கு வந்து அந்த டிடர்ஜென்ட் டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நிறையவே நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ முடிஞ்ச மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே டைப் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் அந்த லீஃப்க்கு இருந்து கம்பளி பூச்சி எவ்வளோ தூரமாக வந்து கடைசியாக அது செத்து கிடக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ தூரம் அது ஃபாஸ்ட்டாகவே வந்து தான் செத்துருச்சு ஸோ என்னொன்று பார்த்தீங்கன்னா மரத்துலேயும் நிறைய இருந்துச்சு பெரிய பெரிய மரத்தில் ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருந்த பெருங்காயத்தூளும் நான் பெருங்காயத்தூள் கூட வேப்ப எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் கூட போதும் நான் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணி எல்லாத்துலேயும் மரத்தில் தெளிக்க ஆரம்பிச்சிட்டோம் மொத்தமாக வந்து மக்ல ஊற்றி ஏன்னா நிறைய லீஃப்லெலாம் ஒவ்வொரு லீஃப்லேயுமே இருந்தது இதை நம்ம உட்காந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது பட் என்கிட்ட ஸ்ப்ரே எதுவும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு சின்ன மக் எடுத்து ஃபுல்லாகவே தண்ணி கோரி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சுது அடுத்த நாள் நான் கொஞ்சமாக மட்டும் அடிச்சு விட்டேன் டோட்டலாக கம்ப்ளீட் பூச்சி வந்து மொத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து நெருப்பு நம்ம மரத்தில் உச்சியிலலாம் இருக்கும்போது நமக்கு நெருப்பு காமிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க டிட்டர்ஜென்ட் பவுடர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது கம்ளி பூச்சிக்கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மரத்து மூட்டில் நீங்கள் விடும்போதும் அது எதுவுமே ஆகாது அதனால நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து மெத்தடில் கம்பளி பூச்சி அழிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து கம்பளி பூச்சி ஏன் இந்த மாதிரி கொள்ளுறீங்க அப்படின்னு தோணும் ஸோ அவங்க அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் நாங்கள் வந்து பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்குவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏபி சமையல் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ் எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க